ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்க செடியெல்லாம் காட்ட போகிறோம். இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து கொடைக்கானலுக்கு போயிருந்தபோது இது குட்டி செடியாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இது இப்போ நல்ல வேர் பிடிச்சி நல்ல பெரிய செடியாக மாறிடுச்சு, பார்க்கவே அழகாக. இப்போ வாழையெல்லாம் உடச்சி வேர் வெளி வந்துச்சு, இப்போ அடுத்த சின்ன செடியாக வந்துட்டுருக்கு. இது வந்து எங்கள் கத்தாழை, இது வந்து டிசம்பர் செடி சொல்லுவோம். இது வந்து கத்தாழை பாருங்கள், எவ்வளோ கத்தாழை இருக்குதுன்னு. தினமும் இதில் தான் நான் ஃபேஸ்பேக் போடுவேன். அடுத்தது எங்கள் வீட்டில் மாதுளை பழம் செடி இருக்குது. மாதுளை பழம் செடி வெறும் மொக்கும் காய் இதோடு நாங்கள் மூணு நாலு காய் இதில் சாப்பிட்ருக்கோம். இப்போ தான் நிறைய காய் பிடிச்சிருக்கு. இப்போ குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுனால இப்போ அழகாக இப்போ தான் பூ பிடிச்சிருக்குது. பார்த்தீங்களா இவ்வளோ பெருசு இருக்குன்னு. அடுத்தது ரோஸும் கருவேப்பிள்ளையும் வச்சுருக்கோம். இந்த ஒரு பக்கெட்லேயே நாங்கள் மூணு செடி வச்சுருக்கோம். இதுதான் ரோஸு. ரோஸ் வந்து மழை காலத்தில் தான் மொக்கு வைக்கும். நாங்கள் ஒரு அளவுக்கு பூ பறிச்சிட்டோம், இப்போ பூ இல்லை, மொக்கே இல்லை இப்போ ரோஸில். அடுத்தது கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சமையலுக்கு இது தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மணி பிளான்ட்டு. மணி பிளான்ட் வந்து நாங்கள் சின்னதாக இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்தது. இப்போ நீங்கள் அது எப்படி வளர்ந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கூடியே தான் நாங்கள் வெத்தலை கொடியும் வச்சோம். வெத்தலை கொடியும் மணி பிளான்ட்டும் சேர்ந்து இருக்கும். இது மணி, இது வந்து வெத்தலை கொடி, இது மணி பிளான்ட்டு. எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. இது இப்போ நீங்கள் இந்த கொடியை பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குன்னு கொடி. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது கொடின்னு. இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. இது ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்கே அழகாக இருக்கும். நாங்கள் அழகாக அந்த வேலி போட்டு கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். இது ஃபுல்லாக வெத்தலையும் மணி பிளான்ட்டும் சேர்ந்தது தான். இதெல்லாம் மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. இதுக்கு நிறைய உரம்லாம் யூஸ் பண்ணோம். அந்த உரம்லாம் இன்னும் வச்சுருக்கோம். உங்களுக்கு இதோட உரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். அடுத்தது மருதாணி செடி. மருதாணி பாருங்கள், இப்போ தான் ரீசெண்டாக வச்சேன். நம்ம செடி மருதாணி தான் இது. அடுத்தது துளசி செடி. இது நாங்கள் வந்து ஒரு தடவை பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தபோது சின்ன சிலையை எடுத்துகிட்டு வந்தோம். செடியை எடுத்துகிட்டு வந்தோம். அது இவ்வளோ பெருசாக நல்லா வந்துருச்சு. அது நிறைய வெடிச்சு வெடிச்சு இன்னும் நிறைய பூ. இது வந்து நாங்கள் அடுத்தது கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போகும்போது இப்போ தான் சித்திரை ஒன்றப்போ எடுத்துகிட்டு வந்தோம். இன்னும் அதுக்கு கரெக்டான சீசன் டைம் வரலன்றதுனால ஒன்றும் பூ வரல. இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க தோட்டத்தில் இருக்க செடியெல்லாம். இந்த தோட்டம்லாம் இல்லைங்க, எங்கள் வீட்டில் அங்கங்கே ஒரு இடத்துல வச்சுருக்கோம். எந்த செடிக்கு வெயில் படணும் எந்த செடிக்கு வெயில் படக்கூடாதுன்னு தெரிஞ்சு நிழலான இடத்துலையும் வெயிலான இடத்துலையும் வச்சுருக்கோம். அடுத்தது பிரண்டை செடி காட்டுறவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் மிளகா செடி. மிளகா செடி வளர்த்தோம். நெக்ஸ்ட்டு புதினா. பிரியாணிக்கு பானிபூரிக்கெலாம் நாங்கள் இதுலேருந்தே புதினா எடுத்துக்கோம். இன்னொரு செடி கூட இருக்குது புதினா. இதுதான் பிரண்டை செடி. இங்கே பாருங்கள், பிரண்டை இப்போ தான் வச்சோம், அதுக்குள்ளே இவ்வளோ வளர்ந்துருக்கு. இன்னும் அங்கே அந்த சைடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஒன்றுமே பண்ண வேணாம், நம்ம வேஸ்ட் ஆகாமல். வேஸ்ட் ஆகிற தக்காளி, வெங்காயத்தோல், பூண்டுத்தோல் எல்லாத்தையும் நம்ம சேமித்து வச்சு, காய்கறி வேஸ்ட்டு அதெல்லாம் நம்ம உரமாக போட்டாலே அழகாக செடி வளரும். இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, முடக்கட்டான் செடி. நாங்கள் அன்றைக்கி பறித்ததுக்கப்புறம் இது வந்திருக்கு. இப்போ புதுசாக இன்னும் அடுத்த கொடி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுவும் மிளகா செடியும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. என்ன இது ஃபுல்லாமே முடக்கட்டான் செடி தான். இப்போ புதுசாக கொடி இப்போ போயிட்டுருக்கு. அடுத்தது மாயவை. மாந்தோ பொங்கல் தெரியும், ரெண்டு கொட்டை தான் போட்டோம், அதுலேருந்தே இவ்வளோ செடி வந்திருக்கு. எங்கள் முருங்கை செடி, இதெல்லாம் நான் போன வீடியோலேயே போட்டிருந்தேன்.
இவ்வளோதான் எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருக்க செடியெல்லாம். எங்கள் பூனைக்குட்டியை காட்டுறோம் பார்க்குறீங்களா? இங்கே பார்த்தீங்களா, சரியான குறும்புக்கார பூனை. இது பேர் கேவிசின்னு வச்சுருக்கோம். இங்கே பேர் கேவிசி. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லிடுச்சு உங்களுக்கெல்லாம். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த செடியெல்லாம் எப்படி வளர்க்குறதுன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இதுக்கான உரத்தெல்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.